தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு இடம் பிடித்து உயர்ந்து நிற்பவர் தான் அஜித் சார். தமிழ் சினிமா ரசிகர்களால் தலை என்று செல்லமாக அழைக்கப்படுறாரு. இவருடைய நடிப்பு திறன் ஒரு பக்கம் அப்படின்னாலும் இவருடைய குணத்திற்கே ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் இவர் சுத்தி இருக்கு. இவர் நடிகை ஷாலினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டாரு. இவங்களுக்கு அனுஷ்கா மற்றும் ஆத்விக் அப்படின்னு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில சில வருடங்களுக்கு முன்பு தல அஜித் சாருடைய மகள் சூர்யா ஜோதிகாவின் மகள் ஒன்றாக இருக்கும் ஒரு புகைப்படம் தற்போது வைரலாகிட்டு வருது. இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்துவுடன் குழந்தைகள் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் தல ரசிகர்களால பெரிய அளவில் பகிரப்பட்டு வருது. மேலும் மற்றொரு கூடுதலான தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது அஜித் சார் தமிழ் சினிமாவில் தலை அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுவார். இவருடைய நடிப்புல வலிமை படம் தற்போது தயாராகிட்டு வருது. கொரோனா பாதிப்பால இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. அஜித் சார் போலவே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னா நம்ம விஜய் சார சொல்லலாம். இவர்கள் ரெண்டு பேருமே கடைசியாக மோதிய படம் தான் வீரம் ஜில்லா. இதுல ஜில்லா வெற்றியாளர் சந்திப்பு விஜய் சார் வீரம் படமும் நன்றாக ஓடுவதாக தெரிவித்திருக்காரு. அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு மேடையிலேயே சொல்லியிருக்காரு. சோ இந்த தகவலும் அப்போது செமையா வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம அஜித் சார் தமிழ் திருவிழா மட்டும் இல்லாம சமுதாயத்திலும் மதிக்கப்படும் ஒரு சிறந்த மனிதராகவும் விளங்கிட்டு வராரு. தற்போது அதை மீண்டும் நிரூபிக்கும் விதமாக கூட கொரோனாவால அவதிப்படும் மக்களுக்கு ரூபாய் 1.25 கோடி நிதியுதவி தொகையாக கொடுத்தாரு. இந்த நிலையில இதனை குறித்து பிரபல அரசியல் பிரமுகர் திரு கடம்பூர் ராஜி அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தல அஜித் சாருக்கு நன்றி தெரிவித்து ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவரை தொடர்ந்து பல செலிபிரிட்டிஸும் சரி பல விதமான நடிகர்களும் பொதுமக்களாக இருக்கட்டும் பலரும் அஜித் சாருக்கு வாழ்த்துக்களை சும்மா தெரிவிக்க விட்டு வந்தாங்க. பல ஹேஷ்டேகளும் சோசியல் மீடியால சமயம் வரலாச்சு. சோ இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர், மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.